எவ்ரிவன், வெல்கம் டு கல்ட் கிளாசிக் தமிழ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட சில வியர்டான கோஇன்சிடென்சஸ் தான் பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. அப்பதான் நமக்கு மேல யாரோ ஒருத்தங்க இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அந்த மாதிரி சில நிகழ்வுகளை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கல்ட் கிளாசிக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இன்சிடென்ட், செப்பரேட்டட் ட்வின்ஸ். ஒகாயோ ஊர்ல ரெண்டு ட்வின்ஸ் வந்து பொறப்பிலே செப்பரேட் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியான ஒரு வீட்டுக்கு அடாப்ஷன் மூலமா போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த கான்டாக்டுமே இல்லாம தான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கை ஆல்மோஸ்ட் சேமா இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் உண்மை. எந்த கான்டாக்டுமே இல்லாத இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஜேம்ஸ் அப்படின்ற பேரை அவங்கவுங்க வீட்டுல வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே வளர்ந்து போலீஸ் ஆபீசர்ஸ் ஆயிருக்காங்க. ரெண்டு பேருமே லிண்டா அப்படின்ற ஒரு லேடிய கல்யாணம் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு நாய் வளர்த்திருக்காங்க. அந்த நாயோட பேரு டாய். ரெண்டு பேருக்குமே பையன் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பையனுக்கு ஜேம்ஸ் அலன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதை விட கடைசியா ஒன்னு சொல்றேன், அது உங்களுக்கு ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். ரெண்டு பேருமே அந்த லிண்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு பெட்டி அப்படின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க ஃபைனலா மீட் பண்ணப்போ இவங்களுக்கு ஷாக் மேல ஷாக். எப்படி சுத்தமா சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னு. இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. நிறைய டிவி ஷோஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. பட் இது எல்லாமே என்னன்னு சொல்றது, கடவுளோட விளையாட்டு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 19th century ரொம்ப ஃபேமஸ் ஆன ரைட்டர் எட்கர் ஆலன் போ. இவர் வந்து நரேட்டிவ் ஆஃப் ஆர்தர் கார்டன் பிம் ஆஃப் நான்டகேட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக்ல ஒரு ஷிப் சிங்கிங் ஆக்சிடென்ட்ல 4 soldiers போராளிங்க வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த ஷிப்ல வந்து கடைசியா வேற வழியே இல்லாம அவங்க கூட இருந்த ஒரு சின்ன பையன் ரிச்சர்ட் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு சாப்பிட்டுறாங்க. இந்த நிகழ்வு வந்து இந்த புக் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 40 வருஷம் கழிச்சு உண்மையா நடந்திருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த இன்சிடென்ட் உண்மையாவே ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 4 soldiers ஒரு ஷிப்பிங் ஆக்சிடென்ட்ல மாட்டி அவங்க கூட இருந்த ஒரு பையனை அடிச்சு சாப்பிட்டுருக்காங்க. அந்த பையனோட பேர் என்ன? ரிச்சர்ட் பார்க்கர். இந்த நிகழ்ச்சினால நிறைய பேர் எட்கர் அலன் போக்கிட்ட வந்து ஒரு டைம் மிஷின் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. பட் எப்படியோ ஒரு வகையில இது அவர் கணிச்சிருக்காரு. இவர் வந்து இந்த புக்கை எழுதினப்போ இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த இன்சிடென்ட் நடந்ததா எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லை. அப்படியே அது நடந்திருந்தா கூட அது 40 வருஷம் கழிச்சு திரும்பி அப்படியே நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வயலட் ஜெசப் அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தி தான். இந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு துரதிருஷ்டசாலி. இவங்க ஏறுற எல்லா ஷிப்புமே கவுந்து போயிருக்கு. இவங்க 1920s ஒரு நர்ஸா இருந்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் போன ஷிப் ஒலிம்பிக் அப்படின்ற பேர்ல இருக்க ஒரு ஷிப். இந்த ஷிப் வந்து ஹாக்னு ஒரு ஷிப் மேல மோதி அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் பிரிட்டானிக் அப்படின்ற ஒரு ஷிப் வந்து ஒரு சி மைன்ல ஹிட் ஆகி அதுவும் சிங்க் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு இன்சிடென்ட்லயும் இவங்க உயிரோட தப்பிச்சிட்டாங்க. கடைசியா ஒரு ஐஸ்பர்க்ல ஒரு ஷிப் மோதி அந்த ஷிப்பும் மூழ்கிடுச்சு. அந்த ஷிப் தான் யூ கெஸ் த டைட்டானிக். ஸோ இந்த நிகழ்ச்சினால இவங்களுக்கு மிஸ் அன்சிங்கபிள் அப்படின்னு ஒரு பட்ட பேரும் வந்துட்டதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது த ஃபவுண்டர் ஆஃப் ஃபெராரி கம்பெனி என்சோ ஃபெராரி. இவர் வந்து August 4, 1988 இறந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு October 15 அதே வருஷத்துல ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஓசில் வந்து பிறந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேர் போட்டோவையும் சைட் பை சைட் வச்சு பாருங்க. தே லுக் எக்ஸாக்ட்லி அலைக். ஒருவேளை இவங்க வந்து ரீ இன்கார்னேஷனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது மறுஜென்மம் எடுத்து வருது. பட் இவருக்கு வந்து என்சோ ஃபெராரியை பத்தி எந்த ஒரு நினைவுமே இல்லை. மார்கெட் ராபர்ட்சன் அப்படின்னு ஒரு ஆத்தர் வந்து 1898 ஒரு முழுகு அடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு ஷிப் வந்து கவுந்து முழுகி போன கதையை பத்தி எழுதியிருக்காரு. இந்த கதையில இந்த முழுகடிக்கவே முடியாதுன்னு சொன்ன இந்த ஷிப் வந்து ஒரு ஐஸ்பர்க்ல மோதி அழிஞ்சு போயிருக்கு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், அஃப்கோர்ஸ் இது டைட்டானிக்கோட கதை. ஆனா என்ன விஷயம்னா, இந்த புக் வந்து டைட்டானிக் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதப்பட்டது. இருக்கிறதுலே வியர்டான திங் என்ன தெரியுமா? அந்த கதையில வர அந்த ஷிப் பேரு யூ கெஸ்ட் இட்,
டைட்டன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த சிம்சன்ஸ் டிவி ஷோ. இந்த சிம்சன்ஸ் டிவி ஷோ வந்து அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு கார்ட்டூன் டிவி ஷோ. இந்த டிவி ஷோல நிறைய ஃபியூச்சர் இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. 9/11 அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இவங்க ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க கணிச்சதுலயே ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்டா இருந்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2016 நடந்த யூஎஸ் எலெக்ஷன்ஸ்ல தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனாரு. ஆனா இவங்க டிவி ஷோல டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆற மாதிரி ஒரு எபிசோட் 2000 வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிம்சன்ஸ் ரைட்டர்ஸ் வந்து ஏதோ பவர்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இவங்களால ஃபியூச்சரை வந்து கணிக்க முடியும், இல்ல அவங்க கிட்ட டைம் மிஷின் இருக்கு, இல்ல அவங்க வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நம்மளை இப்போவே வார்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. ஆனா இதை வந்து அந்த ரைட்டர்ஸ் பயங்கரமா டினை பண்றாங்க. எப்படி இவங்க கரெக்டா எல்லா இன்சிடென்ட்டையும் கணிக்கிறாங்கன்றது தான் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு பெயிண்டிங்கை பத்தி தான். ஃபேன்ஸ் வான் ஷுக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜெர்மன் ஆர்டிஸ்ட் வந்து வைல்ட் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங்கை டிரா பண்ணியிருக்காரு. இந்த பெயிண்டிங்ல ஜெர்மன் வாரியர் காட், அதாவது ஜெர்மன் வாரோட கடவுள் வூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து ஒரு ஆர்மி ஆஃப் ஜாம்பிய கூட்டிட்டு வாருக்கு போற மாதிரி இவர் வரைஞ்சிருப்பாரு. இந்த போட்டோல இருக்கவங்க யாரையோ பாக்குற மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஹிட்லர். ஹிட்லர் வந்து நாடு ஆள போறாரு, அவர் வந்து இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிற மாதிரி இருந்ததுன்னு இந்த பெயிண்டிங்க சொல்றாங்க. இதுல இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லரோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து இவர் தானா. கிட்டத்தட்ட அவர் 13 இருந்து இருக்கும் போதே இந்த பெயிண்டிங் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, இது அவரோட பெட்ரூம்ல கூட அவர் மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பெயிண்டிங் தான் அவருக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை வெளியில கொண்டு வந்துச்சா, இல்ல இது எல்லாமே வந்து ஒரு கணிப்பா, இதெல்லாம் நடக்கணும்னு எழுதியிருக்கா, அந்த பெயிண்டருக்கு வந்து இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள உருவாகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 27 Club பத்தி தான். மியூசிஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாரோட லைஃப்மே வந்து வெளியில இருந்து பார்க்க கிளாமரஸா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அவங்களோட லைஃப் நம்ம வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு. இது தாங்க முடியாம நிறைய மியூசிஷியன்ஸ் ட்ரக்ஸ் ஆல்கோஹால் அப்படின்னா அதுக்கு அடிமையாயோ சூசைட் பண்ணியோ சாவறாங்க. அந்த மாதிரி செத்து போன சில மியூசிஷியன்ஸ்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா அவங்க 27 தான் சாவறாங்க. அதை தான் இவங்க 27 Club சொல்றாங்க. இந்த 27 வந்து கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட மியூசிஷியன்ஸ காவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சூசைட் பண்ணியோ அல்கஹால் அந்த மாதிரி நேச்சுரல் டெத் இல்லாம தான் வந்து இறந்து போறாங்க. ராபர்ட் ஜான்சன், ஜானிஸ் ஜாப்ளின், ஐமி வைன்ஹவுஸ், கர்ட் கோபேன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். இவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு மென்டலான ப்ராப்ளம்ஸும் இருந்திருக்கு. சில பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே அவங்களோட ஃபேமை வந்து அடையறதுக்காக சாத்தான் கிட்ட வந்து அவங்களோட சோல், அதாவது அவங்களோட உயிரை வந்து வித்துட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் சாத்தான் வந்து அவங்களுக்கு இந்த காசு பணம் புகழ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் படி அவங்க 27 இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நிறைய பேர் உண்மைன்னு நம்புறாங்க. இதை பத்தி நிறைய டிவி சீரீஸ் எல்லாம் கூட வந்து பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, மென்டல் ஹெல்த்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம எப்பவுமே வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். மென்டல் ஹெல்த்தை பத்தி பெருசா நம்ம பேசுறது இல்லை. பிசிக்கல் ஹெல்த்தை ஒழுங்கா பாத்துக்காம இருக்கிறதுனால வர அதே பிரச்சனைகள் வந்து மென்டல் ஹெல்த் டிஃபெக்ட்ஸ்னாலயும் வந்து வர முடியும் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கல்ட் கிளாசிக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.